ஜியோ வந்து பண்ணுறது மிகப்பெரிய தப்புங்க. தன்னை கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. இந்த 5G சேவையை நான் அடித்து சொல்கிறேன், இந்தியாவில் முழுமையாக எந்த நிறுவனமும் இன்னும் தரல. நீங்கள் சொன்ன அந்த மூணு நிறுவனங்கள், எங்கள் புது CMD அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆகஸ்ட் 15 நான் ஒரு 5 மையங்களில் இந்தியாவில் சென்டரில் 5G லான்ச் பண்ணுவேன்றாரு. அதில் சென்னை இருக்குமா? கவர்மெண்ட்டுடைய டிஸ்கிரிமினேட்டிவ் பாலிசி தான். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லை, ஈக்குவலாக எங்களையும் போட்டி போட விட்டுருந்தாங்கன்னா மொபைல் டெலிஃபோனில் இன்றைக்கி நாங்கள் தான் நம்பர் 1 ஆப்ரேட்டராக இருந்திருக்கோம். ரிலையன்ஸ் ஜியோ இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிஎஸ்என்எல்ல ஏன் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேர் வருத்தப்பட்டு போனாங்கன்னா, எங்கள் தப்பு இல்லை, அரசாங்கத்தின் தப்பு. டெலிபரேட்டாக எங்களை 3G வச்சுருந்தான், 3rd gear தான் நீ போனோன்ட்டான். 4 பேரில் 3 பேர் கட்டணத்தை உயர்த்திட்டா, 4வது கட்டணம் உயர்த்தாமல் இருக்கிறாள் பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் ஏன் கட்டணத்தை உயர்த்தலைன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி மக்களை சுரண்டி கொள்ளை அடிக்கிறதுல நம்பிக்கை இல்லை. டாடா கன்சல்டன்சி சர்வீஸும் பிஎஸ்என்எல்லும் டைஅப் ஆனது சில வருடங்களுக்கு முன்பு. சுமார் 15,000 கோடி ரூபாயில் நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து அவங்க வேலையெல்லாம் ட்ரையல்லாம் பஞ்சாப் ஹரியானாலாம் முடித்தாயே சர்வீஸே கொடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய 4G டெக்னாலஜி என்பது அடுத்த கட்டம் 5G போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. மற்றவங்க மாதிரி டாடா கிட்ட பிஸ்னஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, எலான் மஸ்க்கு கிட்ட டெக்னாலஜி இருக்குது. இந்த மூணும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் பவராக பிஎஸ்என்எல் டெலிகாம் செக்டரில் வளம் வரும். ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பிஎஸ்என்எல் ஊழிய சம்மேளம் மற்றும் தேசிய செயலாளர் திரு CK மதிவாணன் அவர்களை இணைஞ்சிருக்காங்க. அவர்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சமீபத்தில் ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து ஜியோ பயனாளர்கள் எல்லாருமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே பிஎஸ்என்எல்லுக்கு மாறிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜியோவினுடைய கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நகைச்சுவையாக சில பேர் வந்து அம்பானி கல்யாணம் வச்சுருக்காரு, அதுக்காக தான் அந்த கட்டண உயர்வெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இதற்கு பின்னாடி சில பல காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் 2.5 மில்லியன் பீப்புள்ஸ், அதாவது வந்து 25 லட்சம் பேர்கிட்ட மாறியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த கட்டண உயர்வுக்கு என்ன காரணம், ஏன் எல்லா வாடிக்கையாளர்களும் பிஎஸ்என்எல்லுக்கே மாறுறாங்க, என்ன விஷயம்? அதாவது இந்திய டெலிகாம் சேவை துறையில் இப்போ மொத்தத்தில் 4 நிறுவனங்கள் தான் போட்டியில் இருக்கின்றது, அதாவது களத்தில் இருக்குது. அதில் 3 வந்து தனியார் நிறுவனம், 4வது இருக்கிறது எங்கள் பிஎஸ்என்எல் நிறுவனம் தான், அரசு நிறுவனம். அரசு சொந்தமான நிறுவனம். பெயர்களை சொல்ல முடியுங்களா? ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா, இந்த 3 தனியார் நிறுவனங்கள். 4வது எங்கள் அரசு சொந்த நிறுவனம் பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிட்டெட். இதில் இந்த 3 பேரும், தனியார் நிறுவனங்கள் 3 பேருமே கட்டணத்தை உயர்த்தினாங்க. அதனால தான் கட்டணம் உயர்த்தாத நம்பகமான ஒரு சேவையை தர்ற, இந்தியா பூரா நெட்வொர்க் வச்சுருக்கிற பிஎஸ்என்எலுக்கு எல்லாரும் வந்தாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இப்போ கட்டணத்தை உயர்த்தினது மட்டும்தான் காரணமா, இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? உடனடியாக அந்த பயனாளர்கள்லாம் ஷிஃப்ட் ஆனதுக்கு மெயின் காரணம் கட்டணம் கணிசமாக உயர்த்தப்பட்டது. அதாவது சாதாரணமாக 2 வருஷத்துக்கு 1 வாட்டி கட்டணத்தை உயர்த்துவாங்க, அது மாமூலாக நடக்கிற விஷயம். கடைசியாக இவங்க கூட 2 வருஷத்துக்கு முன்னால் உயர்த்தினாங்க. ஆனால் இந்த முறை உயர்த்தி இருக்கிறது 25% வரையில் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. அது தாங்க முடியல. அதாவது கட்டுப்படி ஆகிற வரைக்கும் தானங்க இருப்பாங்க. அப்போது தாங்க முடியாத அளவுக்கு வந்த உடனே மூச்சு முட்டுனதுன்னு எல்லாரும் வெளியே வந்தாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் எல்லாரும் பிஎஸ்என்எல்க்கு வராங்கன்னா, 4 பேரில் 3 பேர் கட்டணத்தை உயர்த்திட்டா, 4வது கட்டணம் உயர்த்தாமல் இருக்கிறாள் பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் ஏன் கட்டணத்தை உயர்த்தலைன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி மக்களை சுரண்டி கொள்ளை அடிக்கிறதுல நம்பிக்கை இல்லை, அது எங்கள் கொள்கையும் இல்லை. என்ன, நாங்கள் அரசாங்க சொந்த நிறுவனம், சமூக நலன், மக்கள் நலன் இதை பார்த்து, அதே நேரத்தில் எங்களுடைய முதலீட்டுக்கு தேவையான
லாபம் வராமல் யாரும் தொழில் நடத்த மாட்டாங்க. லாபம் எதிர்பார்ப்பது வேற, கொள்ளை லாபம் எதிர்பார்ப்பது, சூப்பர் ப்ராஃபிட்னுவாங்க. இப்போ ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் மற்ற தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்க சூப்பர் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து அதை மையமாக வச்சு தான் இந்த கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. நாங்கள் வந்து எப்போதும் போல் சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு கட்டுப்படியாகிற விலையில் அதே நேரத்தில் உலகத்தரத்தில் தொழில்நுட்பத்தை. இப்போ இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னா, ஏன் வந்து மக்களெல்லாம் இப்போ பிஎஸ்என்எல் நோக்கி, இதுக்கு முன்னாலேயே கட்டணம் கொஞ்சம் அதிகம்தான், பிஎஸ்என்எல்ஐ விட அதிகம்தான், சஃபகேஷனில் இருந்தாங்க, கொஞ்சம் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தது. ஆனால் மாற்றாக போகிறதுக்கு பிஎஸ்என்எல் கிட்ட 4G இல்லை, 5G வருமா அப்படின்றது தெரியவே தெரியாது. ஒன்லி 3G அளவுக்கு தான் ஸ்பீடு, 3G பயன்படுத்தி தான் மொபைல் சேவை கொடுத்தாங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS-ஐ பயன்படுத்தி அவங்க மூலம் ஒரு உடன்பாட்டை அவங்க கூட போட்டு இந்தியா பூரா 100,000 டவர்கள், கோபுரங்கள், 4G கோபுரங்களை நிர்மாணித்து 4G வழியிலான மொபைல் சேவைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி அது அநேகமாக இன்றைக்கி வந்து ஒரு 40% இந்தியா பூரா கவரேஜ் கிடச்சிட்ருக்கு. இப்போ சவுத்துக்கு வட இந்தியாவில் பெரும்பகுதிக்கு வந்துடுச்சு, இப்போ சவுத்தில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்கள் சென்னை தொலைபேசி, சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள் கூட 15 நாங்கள் வந்து ஓரளவுக்கு 4G சர்வீஸை லான்ச் பண்ணிவிடுவோம். அப்போது எங்களுக்கு 1000 டவர் தேவை ஃபுல்லாக லான்ச் பண்ணோன்னா இந்த 4 மாவட்டத்துக்கு. இப்போதைக்கு நாங்கள் ஒரு 500 டவரை ரெடி பண்ணிட்டோம். ஆன் தேவே இன்னொரு 300-400 டவர் வந்துட்டுருக்கு, அதையும் நாங்கள் வர வர பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப இந்த ஆட்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய இதில் எங்களுக்கு இன்னும் உற்சாகம் இருக்கிறதால நாங்கள் அதையும் கோப்பப் பண்ணோம் இல்லையா. ஆகவே அந்த வேலையை நாங்கள் ரொம்ப வார் ஃபுட்டிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிலையன்ஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸும் பிஎஸ்என்எல்லாம் டைஅப் ஆனது சில வருடங்களுக்கு முன்பு, 2 ஆச்சா? ஆ, 2 இல்லை, ஒரு 1.5 முன்னாலேயே சுமார் 15,000 கோடி ரூபாயில் நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து அவங்க வேலையெல்லாம் ட்ரையல்லாம் பஞ்சாப் ஹரியானாலாம் முடிச்சாய் சர்வீஸே கொடுத்துட்ருக்காங்க. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுடைய 4G டெக்னாலஜி என்பது அடுத்த கட்டம் 5G போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது மற்றவங்க மாதிரி. இப்போ ஒரு கூலிங் ஆஃப் பீரியட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ ரிலையன்ஸ் ஜியோலாம் வரும்போதே 4G வந்தாங்க 2016. இப்போ 2024 8 கழித்து 5G கொடுக்குறாங்க. 2012 4G இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துனது ஏர்டெல் கம்பெனி. 12 கழித்து தான் 2024 அவங்க 5G வராங்க. ஆனால் நாங்கள் இப்போ 2024 அதை லான்ச் பண்ணுறோம், பட் 2025 5G போயிடும். எப்படின்னா, எங்கள் தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து டைஅப் போட்டிருக்கோம்ல டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், அந்த தொழில்நுட்பம் என்னென்னா இந்த மாதிரி அதிக நாள்லாம் கேப் தேவைப்படாது. சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் மூலமாகவே ஒரு 6 கேப் இருந்தால் போதும் எங்களுக்கு, அந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணி 5G போய்டும். அப்போது 4G/5G ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போ வேலையை பண்ணிட்டோம். இப்போ மற்றவங்களாம் அப்படி பண்ணல, 4G பண்ணி அவங்க அதை லான்ச் பண்ணி 8-10 கழித்து 5G கொண்டு வராங்க. பிஎஸ்என்எல் வந்து அனுபவத்தின் காரணமாக, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதன் காரணமாக 4G கொடுக்கும்போதே 5G ரெடி ஆகிட்டோம். இப்போ எங்கள் புது CMD அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 15 நான் ஒரு 5 மையங்களில் இந்தியாவில் சென்டரில் 5G லான்ச் பண்ணுவேன்றாரு. அதில் சென்னை இருக்குமா? சென்னை கிடையாது, சென்னையில் இப்போ தானே நாங்கள் 4G. அது பஞ்சாப் ஹரியானா நான் சொன்னேன் இல்லையா, கடந்த 1.5 இருக்குதுன்னு. ரெண்டாவது, சென்னையில்னா 6 கேப் வேணும்னு வேறு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் சென்னையில் வந்து நெக்ஸ்ட் இயர் வரும். பட் இப்போ 15 அப்போவே சென்னையில் இல்லை, வடநாட்டில் ஒரு 5 சென்டரில் கண்டிப்பாக ஹரியானா பஞ்சாப் இது மாதிரி இருக்கும், அங்கே 5G லான்ச் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா,
அப்போ எங்களுக்கும் மற்ற கம்பெனிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியும். அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இணையத்தில் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது, எதுவுமே சீக்ரெட் கிடையாது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதால் இணையவாசிகள் ஆஹா பிஎஸ்என்எல் அப்டேட் ஆகுது, பிஎஸ்என்எல் டெக்னாலஜிக்கலி இதாகுது, ஸ்ட்ரென்தன் ஆகுது, அப்போ கட்டணத்தையும் உயர்த்த மாட்டேன்றாங்க. அதே நேரத்தில் கட்டுப்படி ஆகிற விலையை மெயின்டைன் பண்ணும்போது எல்லாரும் அங்கே தானே வருவாங்க. ஸோ அதனால் எல்லாரும் வராங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே சார். சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜியோவை பொறுத்த வரைக்கும் 5G அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா நபர்களுக்கும் வழங்கப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அதுதான் சார், ஜியோ வந்து பண்ணுறது மிகப்பெரிய தப்புங்க. திருப்பதியில் சாமி கும்பிட போகிறாங்க, கியூவில் போகிறவங்க, தர்ம தரிசனம் போகிறவங்க, அவங்க பாட்டின அவங்க ஒரு நாளோ ஒன்றரை நாளாக காத்து நின்றுட்டு போவாங்க. அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்றவங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது. இப்போ 3000 ரூபாய் ஆக்கிட்டாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. காசு உள்ளவங்க அதில் போயிட்டு உடனே 2 ஹவர்ஸ்லேயும் 1 ஹவர்லேயும் பார்த்துட்டு வராங்க. ஸோ இப்படி ஸ்பெஷல் தரிசனம் போகிறவங்களுக்கு அந்த கட்டணத்தை அவங்க செலுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை அவங்கக்கிட்ட வசூல் பண்ணுறது ஒரு வகையில் நியாயமாக இருக்கலாம், ஒரு வகையில். ஆனால் அதே தேவஸ்தானம் எல்லாருக்கிட்டையும் அந்த 3000 ரூபாய் வசூல் பண்ணால் சாதாரண ஆட்கள் எப்படி அதை ஏற்றுக்குவாங்க? அது மாதிரி தான் இந்த 5G சேவையை நான் அடித்து சொல்கிறேன், இந்தியாவில் முழுமையாக எந்த நிறுவனமும் இன்னும் தரல. நீங்கள் சொன்ன அந்த 3 நிறுவனங்கள், அந்த 3 நிறுவனங்கள் 5G லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் எடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கான வேலைகள் செய்துட்டுருக்காங்க. எல்லா இடத்தும் கவரேஜுக்கு வந்துடுச்சு இந்தியா பூரா அப்படின்றது எந்த நிறுவனமும் கொடுக்கல. சில பல இடங்களில் சில சென்டர்களில் அவங்க அதை கொடுத்துருக்கலாம், இதுதான் உண்மை. தெர் இஸ் நோ 100% கவரேஜ் ஆஃப் 5G இன் மொபைல் சர்வீஸ் பை எனி மொபைல் ஆப்ரேட்டர் இன்க்ளூடிங் ரிலையன்ஸ் ஜியோ, ரைட்டுங்களா? அதுலேயும் இந்த கட்டண உயர்வை ஏற்றும்போது அதுக்கான காரணத்தை அவங்களும் சொல்கிறாங்க. ட்ராயின்னு சொல்லி நம்ம டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஒரு ரெகுலேட்டர், கவர்மெண்ட் அப்பாயிண்டட், இப்போ அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து 5G சர்வீஸ் கொடுக்கறதால அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்க கட்டண உயர்வு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கினா கூடங்க, 5G கொடுக்கறதுக்காகத்தானே நாங்கள் வந்து கட்டண உயர்வு பண்ணோன்றாங்க. ட்ராயும் சொல்கிறாங்க, கம்பெனி சம்மந்தப்பட்ட கம்பெனிகளும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு 100% கவரேஜ் இந்தியா பூரா எந்த மொபைல் நிறுவனமும் 5G கொடுக்கல, இது ஒரு உண்மை. ஆனால் நம்ம மொபைல் ஆன் பண்ணால் 5G சார் அது வரும், அது ரியல் 5G, ட்ரூ 5G, அது கம்பெனிக்காரன் போடுறது தானேங்க. அதனால் அதாவது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. இது ரெண்டாவது, அப்படி கிடைக்கிற இடத்துல கூட, லிமிட்டடான இடத்துல கவரேஜ் கிடைக்கிற இடத்துல கூட எல்லா கஸ்டமருக்கும் அவங்க கொடுக்கல, இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பர் டே 2GB பிளானில் வச்சு அதை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த கஸ்டமர் ஹையண்ட் கஸ்டமருக்கு மட்டும்தான் கவரேஜ் கிடைக்கிற இடத்துலையே 5G ரிலையன்ஸ் ஜியோ கொடுக்குது. அப்போது பட்டன் டெலிஃபோன் வச்சுருக்கிற ரிலையன்ஸ் ஜியோ கஸ்டமர் உள்பட எதுக்காக இந்த 5G சேவைக்கான கட்டணத்தை கட்டணும்? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? அதனால் இது ஒரு கொள்ளை, கட்டண கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. இப்போ மக்கள் வந்து அதிகமான வேகம், அதிகமான வசதி, கூடுதலான ஃபெசிலிட்டி இருக்குதுன்னா கூடுதலாக பணம் கொடுக்கறதுக்கு தயாரான மனநிலையில் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த வசதியும் கூடுதலாக கிடைக்காது, எந்த விதமான அடிஷ்னல் ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. எவனோ சில பேர் கொடுக்கறதுக்காக ஒட்டுமொத்த வாடிக்கையாளர் மேலேயும் இந்த கட்டண சுமை ஏற்றுன்றது அது வந்து தவறான ஒரு கொள்கை. அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்களே எதிர்பார்க்கல, ஒரு நாளைக்கு 500,000, அதாவது 18ஆம் தேதி நான் டெல்லியில் இருந்தேன், அன்னைக்கு எங்கள் புது சிஎம்டிய சந்திக்க போயிருந்தேன், ஜூலை 18. இது ஜூலை 3ஆம் தேதி அறிவித்தாங்க கட்டண உயர்வை, 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்தாச்சு இந்த மைக்ரேஷன். அங்கேருந்து வர்றது ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டரில்
வாட்ஸ்அப்பில் இயக்கமே நடத்தினாங்க பல பேர் கஸ்டமர்ஸு, கோ பேக் டு பிஎஸ்என்எல்னு. அப்போது நான் ஆதாரபூர்வமாக கேட்டதால் சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு அடிஷ்னலாக வந்தது இந்தியா புறா 2.93 lakhs, அதாவது 293,000, சற்றேற குறைய 3 லட்சம்னு வச்சுக்கலாம். அது ஜூலை 18 18 ஒரு நாள் கணக்கு நான் சொல்கிறேன். அப்போது ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் 2.5 லட்சம், 2 லட்சம், அதுக்கப்புறம் 4 லட்சம், இப்படி நாளாக ஆக த க்ரௌடு வாஸ் மோர் அண்ட் மோர். அதை எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எங்களுடைய வாடிக்கையாளர் சேவை மையங்கள் இருக்கு இல்லையா, கஸ்டமர் சர்வீஸ் சென்டர், க்யூ நிற்கிறாங்க. இதை நாங்கள் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா, நாங்கள் வந்து 7 வருஷம் எங்களை மொபைலில் அனுமதிக்கவே இல்லை. இந்தியாவில் மொபைல் சேவை வந்து தொடங்கப்பட்டது வந்து 1995. அப்போ மிகுந்த அனுபவம் வாய்ந்த பிஎஸ்என்எல் அரசுக்கு சொந்தமான நிறுவனம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி நெட்வொர்க் இருக்கிற நிறுவனம், ஒரு 3 லட்சம் ஊழியர்களை, பிக் ஹியூமன் ரிசோர்ஸ் நிறைந்த நிறுவனத்தை தள்ளி நில்லுப்பா நீ இதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, லேண்ட்லைன் மட்டும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, தனியார் நிறுவனங்களை மட்டும் அந்த மொபைல் டெலிஃபோன் சேவையில் அனுமதித்தாங்க. அப்புறம் ஒரு 7 வருஷம் கழித்து எங்களை 2002 தான் அனுமதித்தாங்க. நாங்கள் உள்ளே போன உடனே செஞ்ச முதல் வேலை இன்கமிங் கால் ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணோம். ஏன்னா அதுவரையில் அவுட்கோயிங் காலுக்கு 1 நிமிஷத்துக்கு 10 ரூபானா 12 ரூபானா, இன்கமிங் காலுக்கு 10 ரூபா, கொஞ்சம் கம்மியாக. 2 காலுக்கும், அதாவது பேசுகிற காலுக்கும் பணம் கட்டணும், வர்ற காலுக்கும் பணம் கட்டணும். அது எவ்வளோ அநியாயம்னா, வர்ற கால் பேசுகிறவனும் கட்டணும், கூப்பிட்டவனும் கட்டணும் அந்த எண்டில். இது ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்தது. இப்போ நாங்கள் இதை ஒரே நொடியில் காலி பண்ணோம். இன்கமிங் காலுக்கு பணம் கட்டவன, யார் கால் பண்ணுறானோ, ஒரிஜினேட் பண்ணுறானோ, அவன் தான் கட்டணத்தை கட்டணும்னா, அது இன்கமிங்காக இருந்தால் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, அவுட் கோயிங் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டணும் அப்படின்ற ஒரு பாலிசியை உருவாக்கணும். அதுக்கு அடுத்தது ரோமிங் சார்ஜின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனால் அதுக்கு ஒரு சார்ஜ், டோல்கேட் மாதிரி நேஷ்னல் ரோமிங் சார்ஜுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறோம். இந்தியாவில் எங்கே போனால் போயா, பாரத் சுத்தியா நீ, ஒரே நாடுன்னு இப்போ சொல்கிறாங்களே, அன்னைக்கு நாங்களே சொல்லிட்டோம் கனெக்டிங் இந்தியா, ஸோ நோ ரோமிங், ஃப்ரீ சார்ஜே கிடையாதுன்ட்டோம். இந்த 2 கொள்கை முடிவை 7 வருஷம் கழித்து உள்ளே நுழைஞ்ச நாங்கள் அறிவித்த ஒன்றும் சட சடன்னு எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா அதுவரையில் அது ஒரு காஸ்ட்லி அஃபையராக இருந்தது. யோசித்து பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு 10 ரூபா, ஒரு காலுக்கு பேசினா 12 ரூபா, காலை எடுத்து வர்ற காலை ஆன்சர் பண்ணால் 10 ரூபானா, ஒன்லி பிக் ஷார்ட்ஸ், பண முதலைகள், செல்வந்தர்கள், ஸ்டார்ஸ், நடிகர்கள், கருப்பு பணம் வச்சிருக்கவன் தான், அது ஒரு லக்ஸுரி ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்தது மொபைல் ஃபோன். பட் பிஎஸ்என்எல் 2002 உள்ளே நுழைஞ்சவொன்னும் சாதாரண சாமானியர்கள் கூட அதை பயன்படுத்தலாம், அது ஒரு கம்யூனிகேஷன் சாதனம் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்தோம். ஸோ எங்களுடைய நெட்வொர்க் வந்து டிபெண்டபுளான, அப்போ பயங்கரமான கூட்டம் வந்தது. இந்த புது படங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து பயங்கர கூட்டம் இருக்கும் இல்லைங்களா, அதை மாதிரி இந்த அண்ணா ரோடில் கஸ்டமர் சர்வீஸ் சவுக்கு கட்டை கட்டி லைன்லாம் ஃபார்ம் பண்ணி போலீஸ்லாம் வந்து சிம்முக்காக, எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ரெஷர், சார் எப்படியா ஒரு பிஎஸ்என்எல் சிம் வாங்கி கொடுங்கன்னு. அந்த காலம் இப்போது எங்களுக்கு இப்போ வந்துருக்குது. 7-8 மணி வரைக்கும் எங்கள் ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்க கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில். அந்த அளவுக்கு கூட்டம் அலம் போகுது. எங்களால் முடியல, தாக்குப்பிடிக்க முடியல, இருந்தாலும் ஒரு சந்தோஷம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் எங்களுடைய மார்க்கெட் ஷேரு 9% தான், 91% 3 டெலிகாம் கம்பெனி ப்ரைவேட்டு. எங்களுக்கு எவ்வளோ வருத்தம் வந்திருக்கோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் தான் கம்யூனிகேஷனே நடத்திட்டு இருந்தோம் இல்லையா, ப்ரைவேட் என்ட்ரிக்கு முன்னால். அப்புறம் எங்ககிட்ட போட்டிக்கு வந்தவன் எங்களை ஓரமாக தள்ளிட்டு, இதுக்கு கவர்மெண்ட்டுடைய டிஸ்கிரிமினேட்டிவ் பாலிசி தான். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லை,
ஈக்குவலாக எங்களையும் போட்டி போட விட்டுருந்தாங்கண்ணா மொபைல் டெலிஃபோனில். இன்றைக்கி நாங்கள் தான் நம்பர் ஒன் ஆப்ரேட்டராக இருந்திருப்போம், ரிலையன்ஸ் ஜியோ இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எங்களை இந்த ரேஸ்லேயே கலந்துக்காமல் தள்ளி வச்சிட்டாங்க. இன்றைக்கி மாதிரி எம்என்பிலாம் கிடையாது. அன்றைக்கி இப்போ தான் எம்என்பிலாம் மெம்பர் மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிலாம் ஃபெசிலிட்டிலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. அப்போல்லாம் நம்பர் வாங்கிட்டிங்கன்னா கல்யாணம் தாலி கட்டின மாதிரி மாற்றவே முடியாது. இப்போ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இதுவும் ஒரு காரணம் ஆட்கள் மாறுறதுக்கு. நம்பரை ரீட்டைன் பண்ணிக்கலாம், கம்பெனியை மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் மக்கள் வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் 4G 5G சிம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே போல் எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த பழைய சிம்முக்கு பதிலாக ஃப்ரீயாகவே 4G 5G 4G கிடைக்கும், 5G கிடைக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேன்னே 5G ஜஸ்ட் 6 மந்த்ஸில் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனில் மாற்றிட போகிறோம். அப்போ இப்போவே நாங்கள் எல்லாத்துக்கும் கேர் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாமே 4G சப்போர்ட் பண்ணோம், 5G சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இது வந்து தொடர்ந்து இது இன்னும் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா சிக்கல். இது ஒரு மாற்றம். இப்போ அதுக்கும் மேலே ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விமானங்கள்லாம் போனீங்கன்னா முதல்ல அவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க, மொபைல்லாம் ஏரோப்ளேன் மோடில் போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு வாங்க. ஏன்னா அந்த நெட்ஒர்க் வந்து அவங்க சிக்னலுக்கு தடையாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் அமெரிக்காவுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன். இப்போ நானே அமெரிக்காவுக்கு போகிறேன், சென்னையிலேருந்து துபாய் 4 hours, துபாயிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் லாஸ் ஏஞ்சலிஸ் ஒரு 18-19 மணி நேரம். ஒரு 24 மணி நேரம் மொபைல் நெட்டு இல்லாமல் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போல்லாம் நம்மால் நாஸ்டா இல்லாத கூட இருப்பான், டேட்டா இல்லாத இருக்க முடியாது. தூங்கி எழுந்துக்கும் போதே கண்ணை கசகிட்டு உடனே மொபைலை தான் பார்க்குறாங்க, என்னென்ன கால்ஸ் வந்திருக்கு, என்ன மேட்ரு வந்து. ஸோ மொபைல் என்பது நோ மோர் லக்ஸுரி. நான் அது லக்ஸுரின்னு சொல்ல, இன்றைக்கி ஜிபே மூலம் பேங்க் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இமெயில்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, மெசேஜஸ்ஸு, வாழ்த்து, எவன் செத்தான், எவன் உயிராக இருக்கிறான், எவனுக்கு பிறந்த நாள், எவனுக்கு திருமண நாள், எல்லாத்தையும் நினைவுபடுத்திடுது. இப்போ மொபைல் வந்து ஒரு அஷ்டாவதானி மாதிரி 15 வேலையை செய்யுது. அலாரம் கிளார்க்காக இருக்குது, ரேடியோவாக இருக்குது, எஃப்எம் ரேடியோவாக இருக்குது, டிவியாக இருக்குது. ஸோ இப்போ மொபைல் என்பது ஒரு அடிப்படையான தேவையாயிடுச்சு. முன்னால் கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் ஃபோன் பயன்பட்டது, அதான் வாய்ஸ் கால் தான் யூஸ் பண்ணாங்க எல்லாருமே. பட்டு டேட்டா உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி யாரும் பேசுகிறதே இல்லை. பார்த்தீங்களா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் ஏர்போர்ட்லலாம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா மயான அமைதி நிலவும், எல்லாரும் கழுத்து தான் போயிடும் போல இருக்குது, பேச்சை குறைச்சிட்டாங்க. இப்போ யாரும் பேசுறதில்ல, வாய்ஸுக்கு வாய்ஸே இல்லாமல் போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வாட்ஸ்அப்பில் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான், மெயில் தட்டுறான். அப்போ இன்றைக்கி டேட்டா ஹஸ் சூப்பர் சீடட் த வாய்ஸ் கம்யூனிகேஷன். இப்போ ரெவென்யூ எங்கள் கணக்குப்படி கூட முன்னால் 100% ரெவென்யூ ஃபோன் காலில் தான் வந்துட்டு இருந்தது, வாய்ஸ் காலில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூ 1/3 கூட வர்றதில்லை, 2/3 ரெவென்யூக்கு மேலே எதில் வருதுன்னா டேட்டாவில் தான் வருது. அப்போ டேட்டானா இன்றைக்கி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டேட்டானாலே பேஸ்ட் ஆன் தி ஸ்பீடு தான். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் டேட்டா கொடுக்குறீங்களோ அவ்வளோ குவாலிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு செகண்ட் கியரில் போகிறாங்க, தேர்ட் கியருக்கு மாற்றினா இன்னும் ஸ்பீடாகும், தேர்ட் கியர்லேருந்து 4th கியருக்கு ஹைவேல போனால் இன்னும் ஸ்பீடு கேட்கும். அது மாதிரி தான் 2G ஸ்பெக்ட்ரம், 3G ஸ்பெக்ட்ரம், ஜினா ஜென்ரேஷன், 2ம் தலைமுறை, 3ம் தலைமுறை. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் என்பது எப்போ தேவைன்னா எப்போ மொபைல் ஃபோன் வந்ததோ அப்போது ஸ்பெக்ட்ரம் தேவை. லேண்ட்லைனுக்கு ஸ்பெக்ட்ரம் தேவையில்லை, வாய்ஸ் காலுக்கு இருந்தப்போ ஸ்பெக்ட்ரம் தேவையில்லை. அப்போது மொபைல் வந்த ஒன்று 1995 ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடுறாங்க. இப்போ 2G ஸ்பெக்ட்ரம், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன், இப்போ 5th ஜென்ரேஷன், இப்போ மினிஸ்டர் 6th ஜென்ரேஷனுக்கு ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ டேட்டா என்பது ஸ்பீடு ஏற ஏற போகிறோம். பிஎஸ்என்எல்ல ஏன் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேர் வருத்தப்பட்டு போனாங்கன்னா,
எங்கள் தப்பு இல்லை, அரசாங்கத்தின் தப்பு. டெலிபரேட்டாக எங்களை 3G வச்சுருந்தான், தேர்ட் கியரில் தான் நீ போனோன்ட்டான். இப்போ அரசாங்க பஸ்ஸில் கூட ஸ்பீட் லாக் பண்ணிவிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்பீடுக்கு மேலே அவங்க போக முடியாது. அவன் டிரைவரை திட்டி புரியோதன் இல்லை. வேக கட்டுப்பாட்டு கருவி. ஆமாம், அது மாதிரி எங்களுக்கு என்ன பண்ணிட்டான்னா, தேர்ட் ஜென்ரேஷனோட நிறுத்தினா முதல்ல மொபைல்லே போவாதேனா 7 வருஷம். இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெரியறதில்ல. ஏதோ BSNL ஊழியர்கள் வேலை செய்யலை, அதிகாரிகள் சரியாக இல்லை, இப்படிலாம் பாமரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதே ஊழியர்கள் இதே அதிகாரிகள் இருந்து தான் இந்த நாட்டுக்கே கம்யூனிகேஷனை கொடுத்து 10,000 கோடி லாபம்லாம் சம்பாரித்தோம். இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய டிஸ்கிரிமினேஷன், பாரபட்சமான கொள்கைகள், ப்ரோ ப்ரைவேட் செக்டார் பாலிசிஸ், அதுதான் எங்களை வந்து சாகடிச்சுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3G நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி கூட 4G ஃபுல்லாக வரல, வரப்போகுது, வந்துட்டுருக்குது. ஆனால் தனியாரெலாம் 5G 5th gear போகிறான். ஹவ் யூ கேன் கம்பேர் த ஸ்பீடு? அப்போ ஜனங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மக்களுடைய சென்டிமெண்ட், கொஞ்சம் ஸ்பீடாக போனோம், கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னா பைசா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி அரசாங்க இதுவும் அதே ஸ்பீடில் வரப்போகுதுன்னா எதுக்கு அவங்க அதிக பைசா கொடுத்துட்ருக்கணும்? இதுதான் லாஜிக் எல்லாரும் வர்றதுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஏரோப்ளேனில் இப்போ கம்யூனிகேஷன் 20 மணி நேரம் 23 மணி நேரம்லாம் நெட்டெல்லாம் எல்லாமே இருக்க முடியாது. இப்போ அதுக்கு தான் எலான் மாஸ்க் அப்படின் இருக்கார் இல்லையா, டெக்ஸ்லா அதிபர், அவர் வந்து ஸ்டார் லிங்க்னு ஒரு கம்பெனியில் சேட்டலைட் கம்யூனிகேஷன் நடத்திட்டுருக்கார். இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன்றது அல்டிமேட் கம்யூனிகேஷன் இன்றைக்கி இருக்கிற நிலமையில். இப்போது கோஆக்சியல் கேபிள், ஆப்டிக் ஃபைபர் கேபிள், மைக்ரோவேவ், அப்புறம் காப்பர் கேபிள், இப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன்றைக்கி ஹையஸ்ட்டு. ஒருவேளை நாளைக்கு இதை விட ஹையஸ்ட்டு வரலாம், சொல்ல முடியாது. அப்போ இந்த ஸ்டார் லிங்க்ன்ற கம்பெனி என்ன பண்ணுறான்னா, விமானங்களில் பயணம் செய்பவர்கள் வைஃபை நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலம் ஹெல்ப் பண்ணுறான். இன்றைக்கி பல விமான கம்பெனிகள் பல வெளிநாடுகளில் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த எலான் மஸ்க் வந்து அந்த ஸ்டார்லிங் கம்பெனி, டாட்டா குழுமம் இருக்குது இல்லையா இந்தியாவில், அதனோட ஒரு லிங்க் போடுறாங்க. இப்போது அதிர்ஷ்டவசமாக நாங்கள் ஏற்கனவே டாட்டாவோட ஒரு லிங்கில் இருக்கிறோம், இந்த 4G நெட்ஒர்க்காக. அப்போது இந்த கூட்டணி இருக்குது பாருங்கள், வெற்றி கூட்டணி, BSNL, டாட்டா அண்ட் எலான் மஸ்க், இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணிகிட்ருக்குதுன்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அது எப்படி இருந்தாலும் அப்ரூவல் ஆகிடும். டாட்டா எலான் மஸ்க் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக BSNL கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டாட்டா கிட்ட பிஸ்னஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, எலான் மஸ்க்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. இந்த மூணும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் பவராக BSNL டெலகாம் செக்டரில் வளம் வரும். இப்போ அதுவும் அடுத்தது வரப்போகுது. இந்த 5G பேசிகிட்ருக்கோம், அதையும் தாண்டி இப்போ இந்த ஸ்டார் லிங்கோட வர டாட்டா லிங்க்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணோம். அப்போ ரெண்டு விஷயம் நடக்கலாம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒன்று என்னென்னா, சீப்பாக எங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு டெக்னாலஜிக்கு நிறைய செலவு பண்ணாமல், ஒரு காலத்தில் வந்து டிரான்சிஸ்டர் எவ்வளோ விலை இருக்கும், டிவி மொபைல் ஃபோன் எவ்வளோ விலை இருக்கும், இப்போல்லாம் எல்லாம் கம்மியாகுது எலக்ட்ரானிக் கூட்ஸ்லாம். அப்போது இன்றைக்கி டெக்னாலஜி வந்து எங்களுக்கு சேட்டலைட் டெக்னாலஜி சீப்பாக டேட்டா கிடைச்சதுன்னா எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்துட்டு கொஞ்சம் செலவு கம்மியாகும். அப்போ நாங்கள் கட்டணத்தை இன்னும் கூட நல்லா மக்களுக்கு கொடுக்கலாம், இப்போ மக்கள் இன்னும் கூட பயன்படுத்துவாங்க. அப்போது அது வந்து எதிர்காலத்தில் ஜனங்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கம்யூனிகேஷன் இந்த BSNL இந்த இது வந்து அமையும் நான் கருதுறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.